பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆசிரியருக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சா, ஆசிரியர் வாழ்க்கையை சொல்லி தருவார், குரு என்பவர் வாழ்ந்தே காட்டுவார். பேசும் தலைமையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான மனிதர்களை எல்லாம் சந்தித்து அவங்க வாழ்க்கையில் எதிர்கொண்ட விதம், அவங்க வாழ்க்கையில் எப்படி வெற்றியை நோக்கி நகர்ந்தார்கள், அவங்க சந்தித்த சவால்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் தொகுத்து சொல்வது தான் பேசும் தலைமை நிகழ்ச்சியினுடைய சிறப்பான அம்சமே அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் தமிழகமே கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான மனிதர்களை எல்லாம் பேசும் தலைமை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனை தான் நம்ம சந்திக்க போகிறோம். பேஷன், டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன் அப்படின்னு இவருடைய வாழ்க்கை புத்தகத்தில் ஏராளமான சொற்றொடர்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு விதை எப்படி மண்ணில் விழுந்து முட்டி மோதி ஒரு விருட்சமாக மாறுகிறதோ அப்படி தான் இவரினுடைய நிறுவனமும் பல்வேறு விதமான சவால்கள் போராட்டங்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கு கிளை விரித்து மிக ஆழ பறந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமான மனிதர் இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும், இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் ஒரு உயரமான இடத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, கட்டாயமாக பேசும் தலைமை ஒரு உற்சாக டானிக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய பேசும் தலைமை இவரை இப்படித்தான் அழைக்க விரும்புகிறது, வணிக வித்தகர். ஆமாம் நேர்களே, கவின்கேர் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சி கே ரங்கநாதன் அவர்களைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணிக வித்தகர் சி கே ரங்கநாதன். சிறு பெட்டிக்கடையிலிருந்து பிரம்மாண்டமான வணிக வளாகம் வரை சந்தைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது கவின்கேர் நிறுவனத்தின் பொருட்கள். ஆரம்ப காலத்தில் வெறும் 15,000 ரூபாய் மூலதனத்தோடு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 21 நாடுகளில் கிளை விரித்து தனது பிரம்மாண்டமான வளர்ச்சியை பறைசாற்றிக் கொண்டு இருக்கின்றது. இத்தனை வளர்ச்சிக்கும் மூலதனமாக இருந்தது வணிக வித்தகர் சி கே ரங்கநாதனின் மூளைதனம் என்று சொல்லலாம். மனதில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி மட்டும் இருந்தால் போதும், எதுவும் ஒரு தடையே அல்ல என்று தனது வெற்றியின் பக்கங்களை திறந்து காட்டுகின்றார் இந்த மாடர்ன் பிசினஸ் குரு. ஒவ்வொரு மனிதனின் மனதிற்குள்ளும் புதைந்திருக்கும் ஆசைகளை அறிந்து கொள்வதுதான் தனது வணிக யுக்தியின் தனித்துவம் என்று தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளால் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்றார் கவின்கேர் நிறுவனர். அடுத்தடுத்து வரும் வெற்றிகளால் நம் வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடக்கூடாது என்று தன் மலரும் நினைவுகளையும் நம்மோடு மனம் திறக்கிறார் பேசும் தலைமையில். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இந்த எபிசோடு அப்படின்றது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு ஒரு பிஸ்னஸ் டிப்ஸாகவும் இருக்கலாம், ஒரு ஊக்க மருந்தாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நான் பார்க்குறப்ப அவ்வளவு எனர்ஜியான ஒரு விஷயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பதிச்சு வச்சுருக்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் சார் அப்பாவிலேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா வந்து ஒரு கணித ஆசிரியராக இருக்கிறாங்க, ஆனால் பேரலலாக பிஸ்னஸ் மீதும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், நிறைய இனோவேஷன்ஸ்னால் அப்பாட்ட இருந்துகிட்டே இருக்கிறது. அப்பாவை ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் பார்க்குறப்ப அப்பாவோட ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அப்பாவோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனோவேஷன் தான். ஓ, அவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரெண்டு பிடிச்சது எனக்கு, அவர்கிட்ட கற்றுக்குன்னு அதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன் நான். ஒன்று வந்து அவர் கணித ஆசிரியர், ஆனால் அவர் ஒன்று எங்களுக்கு வந்து கற்பித்தது என்னென்னா, கணித ஆசிரியர் இருந்தால் கூட நான் வந்து டெக்னிக்கல் நாலேஜ், கெமிஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் ஃபார்முலேஷன் அதெல்லாம் நான் வந்து படித்து அதை வந்து நான் வந்து அதில் மேன்மேடைய முடியும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ஃபெமிலியர், எனக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கே என்ன படித்தனோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாத சப்ஜெக்டையும் நான் எடுத்து நான் வந்து அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அது மனசு வச்சு அதை பண்ண முடியும் அப்படின்றத ஒரு இது, அது முக்கியமான லேர்னிங் எனக்கு. அப்பா என்ன பண்ணால், நிறைய புக்ஸ் வாங்கி லைப்ரரியே வச்சுட்டார். அவர் கான்ஸ்டன்ட்லி யூ வில் டேக் த புக்ஸ் அண்ட் ரெஃபர் அண்ட் யூ வில் எஜுகேட் ஹிம்செல்ஃப். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர்கிட்ட வந்து நான் இது பண்ணது, அது இன்ஹெரிட் பண்ணிக்கின்றேன் நான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன், கான்ஸ்டண்ட்டாக புது புது முயற்சிகளை இது பண்ணி அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதை வந்து பில்ட் பண்ணினே போவார். நிறைய வந்து இன்னோவேஷன்ஸ் பண்ணி முதல் புதுசாக இதுவரை மார்க்கெட்டில் இல்லாத என்ன பண்ணலாம்
அப்படின்றது தான் அவரோடது. இது ரெண்டுமே வந்து நான் அப்பாக்கிட்டேருந்து முக்கியமாக கற்றுக்கொண்ட பாடங்கள். என்னுடைய சக்ஸஸுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இனோவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய தோல்விகள் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய வழிகள் இருக்கும். அதற்கு பிறகு நம்ம டிராவல் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக டிராவல் பண்ணிக்கலாம். ஆமாம். அந்த தோல்வி எல்லாம் வரப்போ அப்பா அதை எப்படி எதிர்கொண்டாங்க சார்? அப்பா வந்து வழி காட்டிக்க மாட்டார். அந்த இதை ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. வெளியில் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பேசினாங்க, என்ன வந்து இவர் வந்து பேரண்ட்ஸ் சொத்தெல்லாம் விற்றுக்கினே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்பர்ட்டி வாஸ் வாட் எவர் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி வாஸ் ரெடியூசிங் அண்ட் ரெடியூசிங் பிகாஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் வந்து பார்த்தாங்க. இவருக்கு பிஸ்னஸ் வரல, பேசாமல் வாத்தியார் வேலைக்கே போக வேண்டியது தானே அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிசிசம் இதெல்லாம் இருந்துச்சு எங்கள் ரிலேட்டிவ் சைட்லேருந்து. பட் அதெல்லாம் மீறி வந்து அவர் வந்து அதை வந்து ஒரு யாரையும் அதனால் கடுமையாக கடிந்து இது பண்ணிக்கோ எல்லாம் இல்லை. அவர் நான் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அதே டைமில் இந்த சாஷை இது பண்ணக்குள்ள அப்போ சொன்னார், இது என்னுடைய ஜெனரேஷன்ஸ் வந்து இது வந்து இது சில் சீ இட் த்ரூ, இந்த ஒரு இனோவேஷன் என்னோடய இதில் வந்து பெரிய இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அது ஆகிடுது. இன்னைக்கு சாஷை பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது, ஷாம்பு மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே சாஷை ஆகிடுது. அப்பாவை பற்றி சொல்கிறப்ப நேர்களுக்கும் கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக சார், அந்த சாஷையில் வந்து ஒரு ரூபா இருந்தால் கூட வாங்க முடியும் அப்படின்னு, இல்லாட்டி பெரிய பெரிய கடைகளில் பார்த்துட்டு அப்படியே ஏழைகள் போயிடணும், அதை வந்து நடுத்தர வர்க்கமும் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் அப்பாவுக்கு கிடைச்சது அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். நான் இதில் ரெண்டாக அப்பாவை பற்றி யோசிக்கிறப்ப, அப்பாவுக்கு வந்து அதை ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அதை கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும் இருந்ததுங்களா, அல்லது உண்மையிலே இந்த மக்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுங்களா, ரெண்டில் எதை நீங்கள் பார்க்குறீங்க? அது நீங்கள் ரெண்டாவது சொன்னதான், மக்களுக்கெல்லாம் சென்று அடையணுன்றது தான் ஓங்கி இருந்துச்சு அவருக்கு. ஓ, ஏன்னா அவரோட இனோவேஷன்லாம் நான் வந்து அப்படியே பார்க்கறேன். அவர் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமன் மேன் வந்து ஒரு மையமாக இருப்பாங்க. சாமானிய மக்களுக்கு எப்படி இது பயன்படும் அப்படின்றது தான் அதில் ஒரு கோராக இருந்துச்சு. ஒழிய இது நான் வந்து ஒரு பெரிய மேல்தர வர்க்கத்துக்காக அவர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயாரித்தார்னா இல்லை, அதெல்லாம் இது பண்ணவே இல்லை. ஸோ அவரோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கணும், அது வந்து சாதாரண மக்களுக்கு சென்றடையணும், அவ்வளோதான் அவருடைய ரொம்ப கிளியராக இருந்தது எனக்கு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ட்ரூ டு ஹிஸ் ஃபிலாசபி, ஹீ இன்வென்டட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஹீ ஒர்க் ஃபார் த காமன் மேன், அண்ட் தட்ஸ் அ வெரி குட் திஸ் திங். ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட். ஈவன் ரீபேக்கிங் ஆஃப் ஃபார்மா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போரிக் ஆசிட், ஒரு சல்ஃபனமைடு அப்படின்னு இந்த காயத்துக்கு வைக்கிற பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறது மினிமம் 100 கிராம் வாங்கினா தான் ஒருத்தன் வாங்க முடியும். அதை வாங்கினா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவாங்க? அது அப்படியே வந்து வீட்டில் இருக்கும். ஒரு டைம் காயம் வச்சா 2-3 நாளில் காயம் மாறிடும். ஆனால் அந்த மருந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் அப்புறம் தூக்கி போட்ட வேண்டியது தான், ஃபுல்லாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாரும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் பேக்கெட் தேனை கூட பேக் பண்ணார், சாஷையில் பேக் பண்ணார். ஸோ எவ்ரி திங் வை ஹீஷ்டோ டன் தட் இன் அ கைண்ட் ஆஃப் திங். ஸோ எவ்ரி மெடிசன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோஸ் ஃபார்மட்ஸில் எது இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இது பண்ணார். அதுக்கப்புறம் மாற்றி தான் இந்த மாதிரி புதுசாகவே வந்து இல்லாத ஐட்டங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஷாம்பூ இதெல்லாம் மிஷின்லாம் டெவலப் பண்ணி பண்ணது. நான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறது உங்களோட லைஃபை வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நான் பேச போகிறேன். அப்பாட்டேருந்து நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கு ஊழியர்களினுடைய கருத்துக்களையும் நீங்கள் வாங்கி அதை அசை போடுற பண்பு வந்து உங்கள் அப்பாட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி அது வந்து ஒரு முக்கியமான இதுங்க. ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஆர் லைக் பேரண்ட்ஸ், ஓகே நேச்சுரல். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை பார்த்து இது பண்ணால் எல்லாருக்கிட்டையும் வந்து சமமாக தான் பழகுவாங்க, கூட வேலை செய்கிறவங்க கூட இது பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்த்து அவங்கள மதிக்கிற தன்மை இதெல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்ததுனால அது வெரி நேச்சுரல் டு அஸ் அண்ட் ஆல்சோ கெட்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் தம். ஓகே, எப்படிங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இல்லை நான் தான் முதல் போட்டிருக்கேன், நம்ம எடுப்போம் நம்ம இது பண்ணோம், இது என்ன கேட்கறது, நம்ம சொன்னால் செய்ய வேண்டியது தானே அப்படின்றது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து இந்த சரியாக நான் நினைக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் அவங்கக்கிட்ட தான் கரெக்டான புத்திசாலித்தனமாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உண்மையாக அதுதான். ஓகே, ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது பண்ணுற விட அவங்கள வந்து ஃப்ரீயாக பேச விட்டாலே ஆர்கனைசேஷன் வளர்ச்சியோட முழு பலம் அதுதான். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க மனசில் இருக்க கருத்தை எப்போ தயங்காமல் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறாங்களோ கூட பணியாற்றுறவங்க, அப்போ அந்த கம்பெனியோட வளர்ச்சியும் இன்வால்மெண்ட்டும் கமிட்மெண்ட் ஆஃப் பீப்புளும் வித்தியாசமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க ஹார்ட்டில் நேரடியாகவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஆனால் நான் முதல்ல இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன், உங்கள் லைஃபோடையும் சேர்ந்து பேசும் தலைமை ட்ராவல் பண்ணுறதுனால ஏன் வந்து அப்பாவுடைய பிஸ்னஸை வந்து அண்ணன் ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க, நீங்களும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தது எப்படி அப்படின்றது பற்றிலாம் நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் சார். ஓகே. ஒரு சிறிய நிறுவனமாக இருந்து எப்படி அது கிளை விரித்து பரப்பியது, வாழ்க்கை எதிர்கொள்வது எப்படி, என்னென்ன சவால்களை எல்லாம் இவர் எதிர்கொண்டார், இது பற்றி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன், காத்திருங்கள். ஒரு கல்வி மட்டுமே வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னு, பட் அப்படி நினச்சிட்டு இருக்கிற ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? கல்வி ரொம்ப அவசியம். ஓ, அதில் ஒன்று நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் கல்வி கற்காரது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, நாட்டு நடப்பு பார்த்தீங்கன்னா, கல்வியில் ரொம்ப படிக்காதவங்க நிறைய படித்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. படிப்பு இருந்தால் மிக முக்கியமானது, படிப்பும் திறமையும் சேர்ந்தால் பிஸ்னஸில் பண்ணுறதுல வந்தாங்கன்னா பெரிய லெவலில் இருக்கலாம். அதில் ஒன்று நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கவின் கேர் நிறுவனத்தின் தலைவர் சி கே ரங்கநாதன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப சுவாரஸ்யமாக பேசும் தலைமை நடந்துட்டு இருக்கு. இதில் அண்ணன் ரெண்டு பேருமே வந்து அப்பாவோட பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு என்ன காரணம், ஏன்னா ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் வக்கீல், கட்டாயமாக பேஷனோட தான் ரெண்டு துறைகள் எடுத்திருப்பாங்க, ஏன் அப்பாவோட பிஸ்னஸ்க்கு வந்தாங்க சார்? நான் காலேஜ் படிச்சுட்டுக்குள்ள வந்து அப்பா திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளோ ஃபேமிலிக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு யாருக்குமே பிஸ்னஸை பற்றி இன்ட்ரிகேசிஸ் தெரியல. அப்பா வந்து பிஸ்னஸில் யாரும் வந்து யாரையும் எப்படி பண்ணுறது என்னான்னு உள்ள அழைச்சிக்கல யாரையும். எல்லாம் அப்போ தான் ஒரு டாக்டர் முடிச்சிருக்காரு, ஒருத்தர் லாயர் முடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவங்கவுங்க அந்தந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதில் இருந்தாங்களோ வழிய இது பிஸ்னஸ்க்கு வந்து அதில் வரல. அவங்க அப்பா இறந்தப்புறம் வந்து ஃபேமிலி எல்லாம் இது பண்ணி அடக்கம்லாம் முடிச்சப்பறம் ஒரு பேசுகிறோம். அப்போ வந்து இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது. யாருக்கும் ஒன்றும் தெரியலையே இது என்ன படத்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பண்ணிடலாம், பண்ணிவிட்டு அவங்கவுங்க தொழிலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பேங்க்கில் ஒரு 2 லட்சம் ரூபா அப்பா கடன் வாங்கியிருந்தார். அதை பேங்க் சொன்னாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, க்ளோஸ் பண்ணிடலாம், நீங்கள் வந்து அந்த 2 லட்சம் ரூபா வைங்க, இல்லைன்னா நீங்கள் அடமான வச்ச வந்து சொத்தை வந்து நாங்கள் வந்து ஏலத்துக்கொட வேண்டியதான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ கையில் வந்து பணம் கிடையாது ஃபேமிலியில் செட்டில் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து சரி, ஃபேமிலி சொத்தை விற்று இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதில் ரன் பண்ணியே பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் குதிச்சிட்டாங்க பிஸ்னஸில். அதனால் எங்களுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு நன்றி சொல்லணும், அவங்கள வந்து எங்களை இந்த மாதிரி வந்து வேறு ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இது பண்ணதுக்காக. ஓகே ஓகே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த மாதிரி வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, ஒன்றும் கொடுக்கணும், எங்களுக்கு கட்டின கடன் தான் கொடுக்கணும், அது நியாயம் தானே அது? அது நிச்சயமா சார். ஸோ அதனால் நாங்களும் வந்து அந்த இதை வந்து இது பண்ணி அண்ணனுங்க ரெண்டு பேரும் எடுத்து நடத்துனாங்க. அவங்க வந்து டாக்டர் படித்து இதெல்லாம் பண்ணி ஐ டாக்டர், அதை விட்டுட்டு இது இதில் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டார். நான் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க நான் வரத்துக்குள்ளேயே அந்த 2 வருஷத்தில் இவங்க பிஸ்னஸை ஒரு நல்ல லெவலுக்கு எட்டுன்னு போயிட்டாங்க. நீங்கள் வந்து போஷன் இன்னும் கூட நான் நேர்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த போர்ஷன் தான் அது வரேன். இதில் அண்ணன் வந்து இந்த துறைக்குள்ளே வராங்க. இதில் 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்பா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அப்பா என்ன தாட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, தரமான பொருள்களுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் வந்து அண்ணன் வந்த பிறகு வந்து அவங்க விளம்பரத்தில் ஒரு பெரிய அளவுகளில் ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த 2 எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம் சார், ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே அதுக்கான ஸ்பேஸ் என்ன? ஏன்னா நம்மளோட காம்படிஷனில் காம்படிட்டர் கூட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அவரும் கொடுக்க தான் போகிறார். அப்போ ஒரு வணிகத்தின் வெற்றியில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஸ்பேஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட் இஸ் நாட் ஓன்லி சஃபிஷியன்ட் டு பி குட், யூ மஸ்ட் ஆல்சோ ப்ராபகேட் யுவர் குட். ஓகே, அதுதான் ப்ராடக்ட்டுக்கு பொருந்தும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா தரமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக விற்கும் அப்படின்றது வந்து அதை மட்டும் நினச்சி நம்பி உட்காந்துருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இந்த காலகட்டம் மாறிவிட்டது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன சொன்னால், நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கும், நல்ல ப்ராடக்ட்டு ரொம்ப பிரமாதமான குவாலிட்டியாக இருந்தாக்கணும், அது வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணியே ஆக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதனால் நான் நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் அதை எடுத்த வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அது. ஓகே, அது டைம்லி நீடட் சேஞ்ச். அதனால தான் வந்து அவங்களால வந்து அந்த ஒரு சேஞ்ச் பண்ண உடனே ப்ராடக்ட் வந்து பறந்துடுது. ஓகே, மொமெண்டம் எங்கேயோ போயிடுது.
அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணியிருந்தாங்க, இவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் எட்டு போயிட்டாங்க. குறுகிய காலகட்டத்தில் பெரிய லெவலில், ஏதோ சாதாரணமாக இருந்த பிஸ்னஸை வந்து அப்படியே டக்குன்னு வந்து ஒரு பெரிய லெவலில் எட்டு போனது வந்து இந்த விளம்பர யுக்திகளும், அதே மாதிரி வந்து அதற்கான சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் செட் பண்ணி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் கவனம் செலுத்துறது ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் இனி வந்து உங்களோட லைஃப்குள்ளேயும் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட லைஃப் நான் படிக்கிறப்போ நானே ரொம்ப ஐ கெட் இன்ஸ்பயர்டு, ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களோடையும் உங்களுடைய வாழ்க்கை பொருந்தி போகுது. ஏன்னா வந்து நீங்களே பதிவு செய்கிறீங்க, நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப படிப்பில் வந்து கெட்டியெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு ட்ராவல்லையும் நீங்கள் அடைஞ்ச உயரம் அப்படின்றது ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கிறது. கெமிஸ்ட்ரி தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க சார். அதற்கு அப்போயே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை நான் பிஸ்னஸ்க்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அல்லது பிஸ்னஸ்க்குள்ளே வந்த பிறகு அந்த பிஸ்னஸ் உங்களை ஈர்த்துருச்சுங்களா? அதுக்கு வந்து நான் சொன்னா வந்து நான் ஸ்கூலில் படிக்கக்குள்ளே ரொம்ப மீடியாக்கர், அதனால் வந்து ரொம்ப நிறைய சப்ஜெக்டில் ஃபெயிலாகி தான் பாஸ் பண்ணுறதே எனக்கு வழக்கம். அப்போ அப்பா என்ன நினச்சாங்க, ஃபஸ்ட்டு வந்து அண்ணனை வந்து நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் என்னோட இதில், என்னை தவிர நான் மட்டும் தமிழ் வீட்டில் படித்தேன். அவர் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டாங்க, அடுத்தது வந்து லாயருக்கு படிக்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இமீடியட் எல்டர் சிஸ்டர், அவங்களும் டாக்டருக்கு படிக்கிறாங்க. என்னோடய முறை வரக்குள்ளே நான் படிப்பு கணக்கு எனக்கு பிணக்கு, அது இல்லாமல் படிப்பு ரொம்ப கஷ்டம் அப்படின்னக்குள்ள அப்பா என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் தான் உனக்கு ஏதாவது சரி நான் லெனல்த்தை வச்சு நீ வந்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி நீ அக்ரிகல்ச்சர்லான்றெல்லாம் இருக்குது அதில் நீ பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இதில் சுற்றி நிற மாடு ஆடு கோழி இந்த மாதிரி நெல் இதெல்லாம் இது பண்ணுறதுல அந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்கேன். காலேஜ் ஸ்கூலில் பரவாயில்ல அந்த ஒரு இதோட வைக்கிறேன், இது வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் வேலை செய்கிறத விட நீங்கள் வேலையை ஜாபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ரொம்ப கிளியரான இது. அதனால் இன்றைக்கி ட்ரூ டு ஹிஸ் தாட் அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி அதை வளர்த்ததுனால யாருமே வெளியில் போய் ஒர்க் பண்ணுன்ற எண்ணத்தில் நாங்கள் இது பண்ணல, எங்களை அந்த மாதிரி வந்து தயார் பண்ணிக்கவே இல்லை. அவங்களோட விஷன் படி இன்றைக்கி நாங்கள் ஆறு பேருமே தனித்தனி காலில் நிற்கிறோம், எல்லோரும் பிஸ்னஸில் இருக்காங்க, அவங்கவுங்க இதை பண்ணிக்கிறாங்க, ஆறு பேருமே எங்கேயும் ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் ஆறு பேரும் இண்டிபெண்ட்டாகவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஓகே 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 சார். அப்போ அப்பா வச்சுட்டு போன அளவுக்கு பிஸ்னஸும் ஒரு பெரிய இது கிடையாது, சொத்தும் பெரிய இது கிடையாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதான் பேங்க்கை இது பண்ணால் நாங்கள் சொத்தை விற்று கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம்டா பார்த்துங்க, அந்த லெவலில் இருந்தது. இன்றைக்கி வந்து வி ஆர் பில்ட் இட் ஆன திஸ் திங். அப்பா ஒரு டைம் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைமில். அப்போ என்ன பண்ணுறாரு வந்து அவருக்கு ஃபார்மா பிஸ்னஸ் இது பண்ணக்குள்ளே அவர் கெமிஸ்ட்ரி தேவைப்படும் இது பண்ணுறது. சரி இவன் இவங்க மூணு பேருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ரெண்டு பேர் டாக்டர் ஆகிட்டாங்க, ஒருத்தர் வக்கீல் ஆகிட்டாரு, இவனை கெமிஸ்ட்ரா போட்டு பிஸ்னஸ் தான் உனக்கு போடலாம் அப்படின்னு என்ன வந்து பிஸ்னஸுக்கு அவர் சொன்னார். ஓகே அப்போ இது பண்ணக்குள்ள அப்போ என்னுடைய தங்கச்சியும் தம்பி இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் இது பண்ணலாம், அவங்க படித்து வரட்டும் அப்போ வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி பிஸ்னஸ் நீ உனக்கு பிஸ்னஸ் தான் நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணாங்க. அதனால தான் வந்து கெமிஸ்ட்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டாங்க. கெமிஸ்ட்ரி எனக்கு வராது, ரொம்ப ஒரு கஷ்டம், கஷ்டப்பட்டு அட்டம் பண்ணி தான் பாஸ் பண்ணேன், ஓ கடைசியில் முடிச்சிட்டேன். ஸோ அது வந்து தான் நான் வந்து மெயினாக வந்து பிஸ்னஸுக்கு வந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் வந்து அப்பா சொன்னாலும் தென் ஐ ஸ்டார்ட் திங்கிங் ஓகே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் பண்ணால் அப்பாவோட பிஸ்னஸில் தான் வரப்போகிறேன்னு தெளிவாகிடுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது நீங்கள் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு படிப்பனையாக இருக்குன்றதுனால இன்றைக்கும் ஃபேமிலியில் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ஒரு எஜுகேஷன் ஸ்கேலை வச்சு தான் நம்ம குழந்தைங்களை அளக்கிறோம். இப்போ படிப்பு வரல மார்க் வரல அப்படின்னா இவன் உருப்பிட மாட்டான் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. ஒரு கல்வி மட்டுமே வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னு. பட் அப்படி நினச்சிட்டு இருக்கிற ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? கல்வி ரொம்ப அவசியம். ஓ அதில் ஒன்று நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் கல்வி கற்காரது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு பார்த்தீங்கன்னா கல்வியில் ரொம்ப படிக்காதவங்க நிறைய படித்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அதான் ரியாலிட்டி. ஓகே நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் நல்லா பெரிய டாப் எம்பிஏ படிச்சுட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள், எந்த பொலிட்டிக்கல் பர்சன் சொல்லுங்கள், வெரி ரேர், நீங்கள் விரல் விட்டே அனுலாம். ஓகே ஸோ எல்லா லீடர்ஷிப்லேயும் நல்லா வந்து இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்பு கம்மியாக இருக்கவங்க, அதனால் யாரும் படிக்க வேணாம்னு சொல்ல வரல, தப்பாக இது பண்ணக்கூடாது. த பாயிண்ட் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் படிப்பில் நல்ல படிப்பில் சுட்டியாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா படித்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய வேலையாக இது பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா எனக்கு கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிடுறாங்க.
அங்கே தான் வந்து சேஞ்ச் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா. படிப்பு நல்லா இருக்கவங்க நார்மலாக இருக்கிறது, சரி படிப்பு நேரம் இல்லையா ஏதாவது ஒரு கடை கண்ணியை வச்சு பொழைச்சிக்கும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் வருது. அவங்க சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க, அவங்க அதை பெரிய லெவலில் நல்ல திறமைச்சுன்னா பெருசாக்கிடலாம். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு இருந்தால் மிக முக்கியமானது, படிப்பும் திறமையும் சேர்ந்தால் பிஸ்னஸில் பண்ணுறதுல வந்தாங்கன்னா பெரிய லெவலில் இருக்கலாம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. படிக்காதவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும் இல்லை, படித்தவங்களும் நல்லா சாதிக்கலாம். பட் படிக்கலைன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நானே வந்து பிஸ்னஸ்க்கு வரக்குள்ள எனக்கு வேறு வழி இல்லையே, நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவனும் வேலைக்கு போனால் யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. நான் இல்லைனா அந்தளவுக்கு ஒரு ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. என்ன வேலை கிடைக்கும் அதிகபட்சம் போனால், நான் வந்து அந்த காலத்தில் இது பண்ணி போனால் ஒரு 5000 ரூபாய் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இது பண்ணோம். அதனால் நான் பிஸ்னஸ்க்கு வரக்குள்ள ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வச்சு தான் ஆகணும். ஸோ யூ ஹவ் நோ அதர் கோ, பட் ஐ ஒர்க்டு வெரி பேஷனேட்லி அண்ட் டெடிக்கேட்டட்லி தட் ப்ரூட் வி குட். ஓகே ஓகே. வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப அந்த அந்த ஃபோர்ஸே அந்த அக்னியே போதும் நம்மளை ட்ரைவ் பண்ணி ஒரு ட்ரெயினை நகர்த்துற மாதிரி அப்படின்னு. ஆனால் ஒரு முக்கியமான இடம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுறீங்க, நான் வந்து தனியாக என்னுடைய சொந்த காலில் ஒரு சுயம்பாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப அதை உங்களோட பயோகிராஃபி படிக்கிறப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப்பை விட்டுட்டு நீங்கள் வெளியேறிய தருணம் அப்படின்றது ரொம்ப 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 எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. அதை பற்றியும் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு பேசலாம். கவின் கேர் நிறுவனத்தினுடைய தலைவர் சி கே ரங்கநாதன் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் நமக்காக காத்திருக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சுவாரஸ்யமான பக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம், காத்திருங்கள். நான் வந்து வீட்டிலேருந்து வெளியேறினது வந்து என்னோட டிஃபைனிங் மூமெண்ட் ஆஃப் லைஃப். ஓ, அப்படி இல்லாம நான் வந்து இருந்தேன்னா நான் எந்த லெவலில் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியல. அது எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் அப்படின்வாங்களே லைஃப்ல, ஒரு பிரேக் அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியேறினது தான் ஒரு பிரேக். படிப்பு எனக்கு ரொம்ப பிணக்கான விஷயம், அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு இங்கிலீஷ் புத்தகம்னா ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷே வராது, அத மாதிரி இருந்ததுலேருந்து கடைசியில இங்கிலீஷ் புத்தகத்தை விரும்பி படிக்கிறோம். வணிக வித்தகர் சி கே ரங்கநாதன் சிறு பெட்டிக்கடையிலிருந்து பிரம்மாண்டமான வணிக வளாகம் வரை சந்தைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது கவின் கேர் நிறுவனத்தின் பொருட்கள். ஆரம்ப காலத்தில் வெறும் 15,000 ரூபாய் மூலதனத்தோடு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 21 நாடுகளில் கிளை விரித்து தனது பிரம்மாண்டமான வளர்ச்சியை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது. இத்தனை வளர்ச்சிக்கும் மூலதனமாக இருந்தது வணிக வித்தகர் சி கே ரங்கநாதனின் மூளைதனம் என்று சொல்லலாம். மனதில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி மட்டும் இருந்தால் போதும், எதுவும் எதுவும் ஒரு தடையே அல்ல என்று தனது வெற்றியின் பக்கங்களை திறந்து காட்டுகின்றார் இந்த மாடர்ன் பிசினஸ் குரு. ஒவ்வொரு மனிதனின் மனதிற்குள்ளும் புதைந்திருக்கும் ஆசைகளை அறிந்து கொள்வதுதான் தனது வணிக யுக்தியின் தனித்துவம் என்று தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகளால் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்றார் கவின் கேர் நிறுவனர். அடுத்தடுத்து வரும் வெற்றிகளால் நம் வசதி வாய்ப்புகளை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடக்கூடாது என்று தன் மலரும் நினைவுகளையும் நம்மோடு மனம் திறக்கிறார் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேனா எப்படி மாறுறது அப்படின்னு பல்வேறு விதமான தளங்களில் பேசும் தலைமை இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஒரு எனர்ஜி டானிக் அப்படின்னு சொல்லலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், நான் இன்னமும் பிரமிப்போடு நான் உங்களை பார்க்கறது அப்படின்றது, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் இருந்தது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருது. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட்னஸ்லாம் இல்லாமல் நான் போய் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ட்ரைவ் எங்கேருந்து கிடச்சிச்சு சார் உங்களுக்கு? அது நான் வந்து வீட்டிலேருந்து வெளியேறினது வந்து என்னோடய டிஃபைனிங் மூமெண்ட் ஆஃப் லைஃப். ஓ, அப்படி இல்லாமல் நான் வந்து இருந்தேன்னா நான் எந்த லெவலில் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அது எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் அப்படின்வாங்களே லைஃப்பில் ஒரு பிரேக் அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியேறினது தான் ஒரு பிரேக்கு. நான் எனக்கு வந்து என்னுடைய சொத்து வேணாம்,
ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் வந்து எனக்கு பங்கு வேணாம், எனக்கு பிஸ்னஸ்லேயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரைத்துட்டு ஃபேமிலியிலேருந்து வெளில வரக்குள்ள நான் பிஸ்னஸில் ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அப்போ வந்து அது ஒரு வெறி, நான் வந்து பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையும். பிஸ்னஸ்க்கு வந்த அப்புறம் என் பிரதர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணக்குள்ள நல்ல இன்டெலிஜென்ட், நல்லா மார்க் எடுப்பாங்க. அதுதான் வந்து வாழ்க்கைக்கு முன்னேறத்துக்கு அது ரொம்ப முக்கியம், அதுதான் பெரிய இதுன்னு அப்படின்னு நினச்சிருந்ததுலேருந்து நம்ம படிக்காத அதுக்கும் காமன் சென்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். அட நம்ம ஒன்றும் மோசம் இல்லையே, நம்மளும் நல்லா பேச முடியுது, நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் என்னாலையும் பேச முடியுது, எப்படி ஒரு நிர்வாகம் பண்ணலாம், எது வந்து தவறு சரின்னு எனக்கு நல்லா புரியுது, இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. நான் நல்லா பேசுகிறேன், ஆர்கியூ பண்ணுறேன் பிரதர்ஸ்குள்ளே, எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து சமயத்தில் ஒரு சச்சரவாக வருது. சரி, நான் அப்போ நினைக்கிறேன் வந்து ஓஹோ, நான் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது, இதை செயல்படுத்தி பார்க்கணும், இன்னும் நிறைய ஃப்ரீடம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பிரதர்ஸ் வந்து பிஸ்னஸை உருவாக்கியிருக்காங்க, நான் ஒரு லெவலுக்கு மேலே அவங்கக்கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி இது தப்பு இது சரியில்லைன்னு பண்ணுறது எனக்கும் சரியில்லை. ஆனால் எனக்கு ப்ராப்பர்ட்டியில் ஓணும் பங்கு வேணும்னா பிஸ்னஸ் உடையும், ஃபேமிலியில் பங்கு வேணும்னா பிஸ்னஸ் உடையும், அதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க விரும்பலை. அப்போ எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன்னா, நான் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை வந்துருது, திடீர்னு வந்து ரக்க கிளிக்கில் அக்க ரக்கம் முடிஞ்ச மாதிரி முழங்கிருக்கு, உடனே ஆற்றை விட்டு பறந்து போன மாதிரி பறந்துட்டேன். ஆனால் சார் நிச்சயமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், ஐ கேன் கோ அவுட். ஸோ ஐ சைட் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், அப்போ ஃபேமிலி யாரும் நிறுத்த முடியாது, என்ன எனக்கு ஃபேமிலியில் ப்ராப்பர்ட்டி வேணாம், பங்கு ஓணுன்னா அங்கேயே தொங்கின்னு இருக்கணும், அவ்வளோ ஈஸியாக ஹிந்து ப்ராப்பர்ட்டி உடைக்க முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சது பிஸ்னஸில் ஒன்றாலும் அவ்வளோ இதே பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே எனக்கு சொத்தை கூட எனக்கு பணத்தை கூட அப்படின்னா யாரும் இது நீங்கள் அங்கே வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த டைம் நான் நினச்சிக்கிறேன் அது வந்து ஒரு எந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு போல்டான கால் எடுத்து வெளில பண்ணோம், அது ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு. வெளில வந்தேன், கையில் இருந்த 15,000 வச்சு பண்ணோம் அப்படின்னு வெளில வந்தேன், ஐம் வெரி ஹாப்பி ஐ டிட் தட். உங்கள் கையில் 15,000 ரூபாய் தான் இருக்குது? 15,000 ரூபாய் அது அங்கே வாங்கின சம்பளம், அந்த பிஸ்னஸில் இருக்குள்ள மாதம் 2,000 ரூபாய் எடுத்த சம்பளம், அதுலேருந்து வச்ச செஞ்சது ஒரு 8-9 மாதம் ஒர்க் பண்ணாங்க, அதுலேருந்து அந்த இது பண்ணி நாங்கள் செலவு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் வந்து மீதி அப்படியே வாங்கி வாங்கி சேர்த்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. ஸோ நானும் வந்து அவங்களும் நல்லாயிருக்கணும், நானும் தனியாக இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நான், ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பீட் வித் மை பிரதர்ஸ். அப்புறம் யோசிச்சு பார்க்கல, தெரிஞ்சது இந்த பிஸ்னஸ் தான், இதை விட்டுட்டு நான் என்ன திரும்பி அதை விட்டா எனக்கு வந்து கோழி புறா இதை பற்றி எல்லாம் தெரியும், இடம் நிறைய வேணும். எனக்கு இருக்கிறதே வாடகை வீட்டில் 100 ஸ்கொயர் ஃபீட்ல எடுத்திருக்கேன் நான், 100 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், அதாவது அந்த மாதிரி சின்ன இதில் இருக்குள்ள நான் இருக்குள்ள அதில் போயிட்டு நான் என்ன அதை கோழியோ புறாவோ என்ன வளர்க்குறதாங்க, என்ன வச்சு அதை சம்பாதிக்க முடியும், நம்மளுக்கே அதுக்கு போதாது. ஸோ அதனால நான் நினச்சேன் சரி இது வேணாம், சாமான் தெரிஞ்ச தொழிலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரிகன்சல் பண்ணிட்டு வேற வழி இல்லை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஆக்சுவலாக நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து அப்பாட்ட அம்மாட்ட வந்து நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பாங்க, நீ எதுவுமே எனக்கு செய்யலை அப்படி. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாம் இருந்து நான் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெளில ஏறினீங்கள. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் பேசும் தலைமை இளைஞர்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். உங்கள் லைஃப்பில் எனக்கு ரொம்ப இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஸ்கூலிங் டைமில் அல்லது காலேஜ் டைமில் வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து படிக்கலை, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களை நீங்கள் எக்யூப் பண்ண விஷயங்கள், நீங்கள் படித்த புத்தகங்கள், ஒரு பெரிய ட்ராவல் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. எந்த மாதிரி என்னுடைய பலவீனம் இதெல்லாம் நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு ஆஃப்டர் பிஸ்னஸ் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்துனீங்க சார்? அது எனக்குடைய பெரிய மாறுதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையுமே, நான் வந்து இஃப் யூ ஆர் வான் ஆஸ்க் மீ விச் ஒன் ஐ அட்மயர் மை செல்ஃப் அப்படின்னு கேட்டால் நான் அந்த ஒரு இதை வந்து ரொம்ப எனக்கு நானே வந்து வியப்பாக இருக்கு. எனக்கு நான் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப படிப்பு எனக்கு ரொம்ப பிணக்கான விஷயம், அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம்னால் ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷே வராது, அது மாதிரி இருந்ததுலேருந்து கடைசியில் இங்கிலீஷ் புஸ்தகத்தை விரும்பி படிக்கிற அளவுக்கு ஆகிடுது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இது மாதிரி ஆச்சுன்னா, நான் வெளியில் வந்தப்பறம் நான் வீட்டில் இருக்கக்குள்ள பிஸ்னஸ் அண்ணன் கூட இருக்கலன்னா அந்த மாதிரி படிக்கல, நான் எக்யூப் பண்ணிக்கல, ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும், நான் பாட்டு எப்பயும் போல இருக்கலாம், எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஆனால் வெளியில் வந்தப்பறம் எனக்கு ரொம்ப ரெண்டு திங்ஸ் ரொம்ப கிளியர் ஆகிடுது. தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நான் வந்து பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு சின்ன லெவலில் தமிழ்நாட்டிலே பண்ணணும்னு இல்லை, ஐ வாண்ட் டு ட்ராவல் பியாண்ட் தமிழ்நாடு, அக்ராஸ் தி நேஷன் போகணும் அப்படின்னா ஒரு ஒரு இது வேட்கை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
நான் எனக்கு தெரிஞ்சது அங்கே வந்து பிஸ்னஸில் வந்தப்போ வெறும் மேனுஃபேக்சரிங் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. மார்க்கெட்டிங்கோ ஃபைனான்ஸோ சேல்ஸோ எந்த ஒரு இதுவும் எனக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லை. அதனால் வந்து நான் வந்து அதை சொல்லிட்டு இருக்கணும்னா நான் வந்து தெரியாது அது அந்த டெவலப்மெண்ட் தெரியாது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்காக நான் வந்து இன்னும் முழு முயற்சி எடுப்பேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் நான் தெரிஞ்சால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றது ரெண்டாவது கிளியர் ஆகிடுது. அதாவது ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியும் ஒரு டிட்டர்மினேஷன் கமிட்மெண்ட்டும் தான் எது ஒன்றா கற்றுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த வந்து 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த 7 ஹேபிட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ மெனி டைம்ஸ் ஒரு 25-30 டைம் நான் வந்து கேசட் கேட்டிருப்பேன். ஒரு 25-30 டைம் புத்தகத்தை படிச்சுப்பேன். ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3-4 பேஜுக்கு மேலே நாள் படிக்க முடியாது. ஓகே, படித்தேன்னா அதுலேருந்து இப்படி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா என்னை எப்படி மாற்றிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நிறைய படித்து நாலேஜை வச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. என்னோட இதில் நம்ம தெரிஞ்சதை 3-4 பேஜ் படித்தோன்னா அதற்கு என்னை எப்படி மாற்றிக்குவேன், என்ன சொல்லியிருக்கேன், எப்படி அதுக்கு தயார் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் தி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்றது தான். நான் இந்த மாதிரி பேப்பர் நிறுத்திட்டு இதெல்லாம் பண்ணக்குள்ள இங்கிலீஷ் கற்றுக்கினேன். ஸோ சேல்ஸ்னால் சேல்ஸ் புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எப்படி நம்ம செயலாக்குறோம்னு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறை தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறோம். அதை அப்படியே புத்தகத்தில் இருக்கிறதை அடாப்ட் பண்ண முடியாத சமயத்தில். ஸோ அதெல்லாம் பண்ணக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும் சார். அதுக்கெல்லாமே கமிட்மெண்ட் வேணும். புத்தகம் மட்டும் போதுமா அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் அதையும் தாண்டி அதை நமக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதில் இதோட இன்னொரு விஷயம், நீங்கள் அது படிப்பது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க வந்து நம்மை பற்றி நீங்கள் உங்களுக்காக என்ன யோசிச்சுக்கிறீங்க, நான் ஒரு 2 hours நான் யோசிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அது ரொம்ப நல்ல ஹேபிட்டாக இருக்குது. அது என்ன மாதிரி அதை நீங்கள் யோசனைகள் இருக்கும், எப்படி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் யோசிக்கிறீங்க சார்? அது ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு இது கோட் ஒன்று உண்டு, எ மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஓன் திங்கிங் அப்படின்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நம்மளுக்காக திங்கிங்கை வந்து செலவிடுறதே இல்லை. அதுதான் வந்து அன்றாட வாழ்க்கையிலேருந்து நானும் அதுக்கு ஒரு விதி விளக்கல்ல. ஓகே, நான் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப புத்திசாலியிருந்தேன் அப்படின்னு சொல்ல வரல. படிக்க படிக்க நான் வந்து என்ன மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஓன் திங்கிங் அப்படின்னா நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம என்ன நடந்தோம், திங்கிங் தகுந்த மாதிரி தான் நடைமுறையும் இருக்கும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செயல் எண்ணங்களும் செயலும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும், நிறைய நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நல்ல நாலேஜபிளாக வரணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன எக்யூப் பண்ணிக்கிறேன் அப்படின்றதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஒரு ஒன் ஆஃப் தி புக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 நேச்சுரல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம், இங்கிலீஷ் டாக்டர் ஹைரம் ஸ்மித்னு இருக்கு. அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெய்லி சால்டிடியூட் ஆஃப் 2 hours எப்படி உங்களுக்காக நீங்கள் வந்து திட்டமிட்டு செலவடிக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை கம்ப்ளீட்டாக மாற்றும், நீங்கள் நினச்சதை அடைய முடியும் அப்படின்றது ஒரு இது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சைக்கிளில் போயின்னு இருக்கலாம், ஆனால் நான் ஒரு பெரிய பென்ஸ் காரில் போவேன். அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பென்ஸ், ப்ரௌன் கலர் லெதர் சீட்ஸ் இருக்கும், டிரைவர் வந்து இந்த யூனிஃபார்மோடு இருப்பார், இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு துல்லியமாக கணிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் கணிச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு விதமான வேட்கையும் வெரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். எவ்வளோ லைஃப்பில் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்கிறேன். அப்போ அதற்கான வழிமுறைகள் தானாக பிறக்கும், அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அதான் ஒரு வேகம், ஒரு வெறி, அப்படி இருக்கவங்க தான் வந்து முயற்சி எடுத்துக்கினே இருப்பாங்க. முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறக்குள்ள ஒன்று ஒரே இடம் மினாக்கள் இருந்தாலும் லாட்டரி சீட் விழுந்தால் தான் அடுத்த நாள் காரெலாம் வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நிச்சயமாக அடைய முடியும். ஸோ அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்றா யோசிக்கிறது என்ன இருக்கிறது தெரியாது, என்ன இருக்குது, திரும்பி ஏதாவது ஒரு இது நேற்று இது சொன்னமோ அது சொல்ல மறந்துட்டனோ, இதை மாதிரி பல விதமான தாட் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஒரு கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஈஸியாகிடுது. அப்புறம் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து ஐ எம் கோயிங் டு ட்ராவல் இன் திஸ் டிரெக்ஷன் அப்படின்னு எடுத்தால் அதை எப்படி ஒவ்வொன்றா பில்டு பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து துல்லியமாக கணிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு ஒரு தான் வந்து யூ ஸ்டார்ட் பில்டிங் இட், அது மைண்டில் அந்த பிக்சர் கிளியராக உருவாக உருவா ஆஃபீஸில் வரக்குள்ள ரொம்ப தயக்கம் இல்லாமல் ஈஸியாக வேலை செய்ய முடியுது. டக்கு 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 எனக்கு மைண்டில் ஒரு டைம் உருவாயிடுது, இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னால ப்ரிப்பேர்டாக வந்துடுறேன் நான். அண்ட் பிளானிங் ஃபார் த டே அண்ட் அதே மாதிரி கோல் பிளானிங் இதெல்லாம் வந்து அந்த 2 hours ஆஃப் சால்டிடியூட்ல ஐ யூஸ் டு டூ இட் ரெகுலர்லி.
அது ட்ரமாட்டிக்காக அவனோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சது. உங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நிறைய டைம் இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க, உங்களோட பேசுகிறப்ப கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஒரு என்லைட்டன் இருக்கும் அப்படின்னு. உங்கள்கிட்ட பேசுகிறப்பே அந்த உணர்வை உங்களுக்கு கொடுத்துட்றீங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் பிறகு பேசலாம். பேசும் தலைமை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய மனிதர்களினுடைய அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. நிறைய இளைஞர்கள் வந்து சுய முன்னேற்ற புத்தகங்கள், தன்னம்பிக்கை புத்தகங்களை எல்லாம் படிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் இன்றைக்கி நிறைய விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைய பேசும் தலைமை என்பது ஒரு ஒளி சித்திரமான, ஒரு வாழும் மனிதரை கொண்ட ஒரு தன்னம்பிக்கை புத்தகங்கள் உங்கள் கண்முன்னாக பக்கம் பக்கமாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பக்கங்களை புரட்டலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசும் தலைமை, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள். புத்திசாலியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இது வந்து நேரம் காலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம் ஒரு இதெல்லாம் ஒரு பெரு பொருட்டல்ல. யூ கேன் மேக் திங்ஸ் ஹேப்பன். உங்கள் மைண்ட் பவர் தான். தோல்விகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. தோல்விகள் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா. அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து எனக்கு ரொம்ப நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு விதைத்த விதை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது நான் சொன்னது மாதிரி ஒரு சுய முன்னேற்ற நூலின் பக்கங்களை புரட்டுவது போன்றது தான். நம்ம தொடர்ந்து பக்கங்களை புரட்டலாம் பாருங்கள் சார். உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்து நம்ம பேசுகிறப்ப நிறைய எம்என்சி கம்பெனி இங்கே வந்துட்டுருக்கு, இன்னும் நிறைய எஃப்டிஐலாம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே இங்கே ஒரு பயம் இருக்குது, அவங்களோட எப்படி போட்டி போட முடியும். அது நேச்சுரலாக பார்க்குறப்ப பணபலம், அதிகார பலம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் செயின்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இங்கே ஒரு இந்தியன் கம்பெனியாக, ஒரு தமிழ்நாட்டிலிருந்து உருவாகக்கூடிய கம்பெனி, அவங்கள வந்து எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? நீங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ணீங்க அவங்கள, எதிர்கொண்ட விதம் எப்படி சார்? எங்கள் கேள்வியிலே நீங்கள் சொன்னீங்க வந்து பணபலம் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் இருந்தால் எல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஜெயிச்சிடலான்னா எல்லாருமே பணம் இருக்கவங்களாம் ஜெயிக்கலையே. ஓ, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவி தான், ஆனால் அது மட்டுமே முழு இது இல்லை. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை உருவாக்குறது யாரு? மனிதன். மனிதனோட மூளை, கூட்டு முயற்சி, இதெல்லாம் தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் ஒரு கருவியை தவிர அதை வந்து உருவாக்குறதே மனிதன் தான். புத்திசாலியா இருந்தா பணத்தை உருவாக்கலாம். வெளிநாட்டு பன்னாட்டு கம்பெனிகள் அப்படின்னு எம்என்சிஸ் எப்படி ஜெயிக்கலாம்? அவங்கெல்லாம் பெரிய டீப் பாக்கெட்ஸ் அப்படின்றது. எனக்கு வந்து என்னன்னா அவர்களும் மனிதர்கள், நம்மளும் மனிதர்கள் தான். யூ கேன் டூ இட் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா யூ வில் வின். நம்ம அவங்க கூட ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா அங்கேயே உங்களோட தோல்வி வந்து 90% டிசைட் ஆகிடுது. என்னதான்னாலும் அதுக்கப்புறம் முடியாது, அந்த டவுட்டே வரக்கூடாது. முடியும்னு நம்பிக்கை தான் தானே முடியும். முடியாதுன்னா எங்கே முடியறது? ஸோ அது வந்து இல்லாமல் வந்து நம்மளால் முடியுமா முடியாதான்னு டவுட் வந்தாலே அங்கே தோல்வி நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் எம்என்சின்னா தனியாக ரெண்டு கொம்போ, தனியாக இருக்கு ஒரு பணம் நிறையா இருந்தால் அதனால் வெற்றி நிச்சயமோ கிடையாது. புத்திசாலியும் தன்னம்பிக்கை இருந்தால் இது வந்து நேரம் காலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம் ஒரு இதெல்லாம் ஒரு பெரு பொருட்டல்ல. யூ கேன் மேக் திங்ஸ் ஹேப்பன். உங்கள் மைண்ட் பவர் தான். உங்கள் டீம் எப்படி கொண்டு வரீங்க, எப்படி உங்களை நம்பி ஒரு டீம் வந்து யூ கேன் உருவாக்கி அவங்க உங்களை நம்ப முடியுது, அவங்களும் வந்து உங்கள் விஷனை ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, கூட்டு முயற்சியாக பண்ணுறாங்க, அதை பண்ணால் எதையுமே சாதிக்க முடியும். நம்ம எஃப்டிஐ அப்படின்லாம் நம்ம பயப்படணும்லாம் அவசியம் இல்லை. அந்த டேர்மே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய பயத்தை தருது. எப்பயுமே ப்ரொடெக்ஷன் இருந்தால் தான் நான் வந்து தப்பிக்க முடியும், என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றது நான் வந்து என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு ஒரு இது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 90s இவர் தென் பிரைம் மினிஸ்டர் மறைந்த பிரதமர் வந்து நரசிம்மராவ் வந்து ஃபுல்லாக வந்து லிபரலைசேஷன் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய கருத்து நிலவியது, ஐயோ இவ்வளோ லிபரலைஸ் பண்ணக்குள்ளே வந்து யாரும் இந்தியன் கம்பெனியும் பிழைக்காது, எல்லாம் காணாம போயிடும் சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு கட்டுரை எழுதினாங்க 2010 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுத்து லிபரலைசேஷன் பண்ணி. எப்படி இருக்கு இந்திய கம்பெனிகள் எப்படி இருக்கு, பன்னாட்டு கம்பெனிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ட் ஒரு பிசினஸ் வேர்ல்டு அதுல ஒன்று ஆர்டிகல் வந்து அது புஸ்தகம் பூரா அதே தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 of 7 or 8 இந்திய கம்பெனிகள் முன்னணியில் இருக்க பல துறையில் இந்த 15 வருஷத்தில் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காசு இல்லாமல் இந்தியர்கள் எவ்வளோ பேர் முன்னியா இருக்குன்னு பாருங்க. விரல் விட்டுன்றதில்லை, அது வந்து கண்ணு எனக்கு விரல் பத்தாது. ஓகே,
ஸோ அவங்களும் வந்து உதாரணம் காட்டலாம். ஓகே சார், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதரை வந்து இந்த உலகம் ஆகட்டும் சமூகம் ஆகட்டும் பார்க்குறப்ப அவங்க வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவர் எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அதற்குள்ளே சின்ன சின்ன லேயரில் வந்து நிறைய தோல்விகள் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுடைய தோல்வியிலிருந்து நான் இதை வந்து கற்றுட்டேன், ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? தோல்விகள் நம்ம வெற்றி பெற முடியாது, தோல்விகள் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா. அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து எனக்கு ரொம்ப நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு விதைத்த விதை ரொம்ப முக்கியமானது, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து வாழ்க்கையில் எப்பயுமே வந்து லுக் அஹெட், நடக்க வேண்டியதை பார், நடந்ததை பற்றி யூ ஷுட் நாட் ப்ரூட் ஓவர் த பாஸ்ட். அவங்களுக்கு வந்து பழசை நினச்சி அழுகிறதோ இல்லை மாதிரி இது பண்ணி இப்படி இருந்துக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்றத வந்து அவங்க அது மாதிரி உதாரணமாக இருந்தே காட்டியிருக்காங்க எங்களுக்கு. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோல்வி இருக்குள்ள வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து புலம்பி தீக்காமல் அடுத்த நிச்சயமாக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு முயற்சி எடுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக சேனலைஸ் ஆகிடும். இல்லைனா வி கிரியேட் நெகட்டிவ் எனர்ஜி அமங் அவர்செல்ஸ் விதின் அவர்செல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இது மாதிரி இருந்திருப்பேன், நான் இப்படி ஆயிருக்க வேண்டியால இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு இப்படி பண்ணுமே, இப்படி தான் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இது எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. சின்ன வயசில் வந்து ஏதாவது அழுது பழச இதெல்லாம் பண்ணி இது பண்ணால் வந்து வெங்காயத்தை எடுத்து கண்ணியில் புஞ்சிடும் அப்படின்னு புஞ்சை காட்டிடுவாங்க. ஷீல் சே யூ ஷுட் நாட் கிரை, லுக் அஹெட் இன் லைஃப். எங்கள் அப்பா இறந்தப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹஸ் ஹேப்பன்ட், லெட்ஸ் நாட் ப்ரூட் ஓவர் இட், நம்ம இனிமேல் எதிர்நீச்சல் போட்டாகணும். அழவே இல்லைங்க அம்மா, அது வந்து ஒரு பெரிய இது. ஆனால் அழன்னா அது ஒரு பெரிய இதுன்னு சொல்ல வரல நான், என்ன வந்தாங்க இனிமேல் நடக்க வேண்டியதை காரணத்தை பார்ப்போம் அப்படின்னு அந்த வச்ச கடனை நான் வந்து இது பண்ணி எல்லாரும் சேர்ந்து முயற்சியாக எடுக்கலாம் அப்படின்றத அவங்க அந்த அன்னைக்கு ஊக்கம் கொடுத்து எங்களை தட்டி கொடுக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சிதறி தான் போயிருவோம். ஸோ வந்து அது வந்து ஒரு பெரிய எங்களை எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எங்களுக்கு. உங்களுடைய இந்த கவின் கேர் நிறுவனத்திற்குள் உங்களுடைய எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், கஸ்டமரை நீங்கள் நோக்கி நகர்ற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு செயின் ப்ராசஸ் தான். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் மற்றவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன், ஏன்னா எல்லாரையுமே அரவணைச்சு தான் நீங்கள் போயிருப்பீங்க, முக்கியமாக சில நபர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் நினைவுக்கு யார் சார் வருவாங்க? நான் வந்து சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பிஸ்னஸில். ஓகே, ஒருத்தவங்க வந்து கஸ்டமர், முக்கியமான நம்மளோட கன்சியூமர், கண்ணுக்கு தெரியாத எங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எங்களை வாழ வைக்கிறவங்க, அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் முக்கியமான முதல் தர இதில் வரவங்க. ரெண்டாவது எம்ப்ளாயீஸ் தான், எம்ப்ளாயீஸ் நல்லா சந்தோஷமாக வேலை செஞ்சால் தான் கம்பெனி உருவாக்க முடியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விஷனை ஷேர் பண்ணுறாங்க, இதை மாதிரி பண்ண முடியும், அவங்க ஆட் பண்ணுறாங்க, இன்னும் இப்படி பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது, நீங்கள் இன்னும் இவ்வளோ தான் ட்ரீம் பண்ணிக்கலாம், இதை விட ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஓ பரவாயில்ல, இதை மாதிரி இதுவும் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். தே ஆர் ஷேப்பிங் மை விஷன், they are shaping my dreams, they are participating in making it happen. Okay, so anala adu vandu oru mukkiyamaana stakeholder engalukku paathinga. Moonavathu vandu paathina vandu vendors nammalukaga nammala nambi kadan kudukuraanga. Edhila raw material supply pandranga, packing material supply pandranga, advertisement panna kuda adukaga kadan kudukuraanga. Number yara own illa kadan kuduk mudiyadhu, kaasu veeda kaiyalamna enga indhu idu panna mudiyum. So adha mari andha kadan kudukku mukkiyamaanadhu, adha nammala nambi idu pannaa namma andha nambikkaiku ugandhadha nadandukonum. Adhu vandhu moonavathu idhu. நாலாவது பேங்கர்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நம்மளை நம்பி உண்மை அந்த மாதிரி கடை கொடுக்கறது, சப்ளை பண்ணுறது, இது வந்து ரா மெட்டீரியல் இதாக கொடுக்குறாங்க, இவங்க வந்து பணமாக கொடுத்து உதவும். ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து வந்து கவர்மெண்ட், லாஸ்ட்டு தான் வந்து ஓனர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, இந்த 6 பேரும் நல்லா அரவணைச்சு போனால் பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது வந்து கரெக்டாக பண்ணுறது எங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவின்காரை பொறுத்த வரணும், இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் நாங்கள் வந்து முன்னிறுத்தி அவங்களுக்காக எல்லா இதுலேயும் இது பண்ணோம். எம்ப்ளாயீஸ் நிறையா வந்து சொல்லலாம், நான் சொல்லணும்னா எஸ் ஆரம்பத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணக்குள்ள வந்து சிந்தனை செல்வன் என்னுடைய பணியாற்றினார் அவர், அப்புறம் வந்து மலையப்பன் இருந்தார், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழனிச்சாமின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தார், ஆர்கனைசேஷன்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பெருசாக வளர்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னோட இன்னும் பணியாற்றி கொண்டிருக்காங்க நிறைய பேர் சொல்லலாம், அது மாதிரி இது பண்ணி பார்த்தீங்க, ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு லெவலில் இருக்கிறது, ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்தினாங்க, இந்த சாதாரணமாக இருந்த பிஸ்னஸை வந்து அந்த இடத்துல லீடர்ஷிப் வழி அவங்க வந்து பெரிய லெவலில் எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க என்னுடைய இது ரஹீம்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் நல்லா ஒரு முக்கியமான பங்காற்றிருக்காரு. டிடி மோகன் இருக்காங்க, இது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இது மாதிரி என்னுடைய இதில் இருக்கிறது இப்போ இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்ரிபடி பிளேட் அ வெரி வெரி கீ ரோல் இன் பில்டிங் தி ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது, மார்க்கெட்டிங் செக்டார் இருக்குது சார், கவின் கேர் வந்து எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங். நான் அப்போது எனக்கு ரொம்ப இயல்பாக வருது சார், நிறைய மனிதர்கள் அவங்கள்ட்டேருந்து கிடைக்கிற அனுபவத்தை நான் பர்சனலாகவே பெருசாக நினச்சிட்டு இருக்கிறேன். தமிழர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளுக்கு போகிற போது இந்த கன்சியூமரிசம், இந்த நுகர்வு சந்தைக்குள் தமிழர்களுக்கான ரசனை எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பொருள்களின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெக்யூலியர் ஸ்டேட்டு, ரொம்ப லாஜிக்கல் ஹெல்த் ஓரியன்டுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது, ஹைஜீன் ஓரியன்டுக்கும் வரவேற்பு அதிகமாக இருக்குது. ரெண்டு ஆங்கிளில் கொஞ்சம் தமிழர்கள் தலை தூக்கி நிற்கிறாங்க மற்ற ஸ்டேட்டை விட, நான் ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் நின்றுட்டு சொல்லடா தலை நினைந்து நெல்லடான்வாங்க. கிளியராக நாங்கள் பார்க்கலையே பார்த்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்ட் எது இதெல்லாம் கிளீனஸ் இதெல்லாம் இதாகுதோ அது இங்கே வந்து ஹைஜீன் லெவலும் ஹேபிட்டேட்டும் அதிகம் நம்ம தமிழ்நாட்டில், சுத்தம் அப்படின்றது அது ரிலேட்டட் எது சொன்னாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ப்ரீமியமும் பே பண்ண மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால் அந்த ரிலேட்டடாக இருக்க ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய விற்குது. அதே மாதிரி ஹெல்த், இதான் ஹெல்த்து உடம்புக்கு நல்லது அப்படின்னீங்கன்னா அந்த பொருட்கள் இங்கே அதிகமாக விற்கின்றன மற்ற கம்பேர் டு நெய்பர் ஸ்டேட்ஸை விட. ஓகே, அது நிதர்சனமான உண்மை. ஆல் இண்டியா மார்க்கெட் பண்ணுற எல்லா கம்பெனிக்கும் அது தெரியும். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவாக நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க. நான் வந்து வணிக வித்தகர் அப்படின் தான் பேசும் தலைமை உங்களை அழைச்சிது. ஆனால் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு நுட்பமான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது வந்து பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பணங்கள்லாம் வரலாம், பணம் மாறி லைஃப் ஸ்டைல் மாறலாம், ஆனால் என்றைக்கும் குணம் மாறக்கூடாது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு லைஃப்பை பார்த்த விதம் அபாரமானது. உண்மையில் ஒரு தன்னம்பிக்கை டானிக், ஒரு ஒரு அஸ் ஆங்கராக என்னால் அந்த எனர்ஜியை உள்வாங்க முடிஞ்சுது. நிச்சயம் நேர்களும் அதை வாங்கிக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான டைம், உங்களோட ஒவ்வொரு நேரமும் நீங்கள் எப்படி செலவழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பேசும் தலைமைக்காக நீங்கள் செலவழித்தமைக்காக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம், வணக்கம், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. பேசும் தலைமை நிகழ்ச்சியில் இந்த வாரம் நீங்கள் தரிசித்திருக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை டானிக் அப்படின்னே சொல்லலாம், உற்சாகமான ஒரு ஒரு ஊக்க மருந்து அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நம்மால் முடியுமா, நம்மால் சாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருந்தால் இன்றைய பேசும் தலைமை அதை துடைத்திருக்கும். ஆமாம் நேர்களே, மீண்டும் ஒரு ஆழமான ஒரு வித்தியாசமான துறையை சார்ந்த நபரோடு பேசும் தலைமை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.